கடந்த ஜூலை 5ஆம் தேதி திருவனந்தபுரம் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு ஒரு கால் வருது, ஒரு ஹையர் ஆபீஷியலுக்கு ஒரு கால் வருது. என்ன அப்படின்னா, நம்ம ஏர்போர்ட்ல வந்து கிலோ கிலோவா தங்கம் வந்து கொள்ளையடிக்கப்படுது அப்படின்னு அவருக்கு ஒரு நியூஸ் வருது. இதையடுத்து அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த ஏர்போர்ட்ல உள்ள எல்லா பேக்கேஜஸ் பேகேஜஸ் எல்லாத்தையுமே என்ன பண்றாருன்னா, அவரு கிளீன் செக் பண்றாரு. அந்த நேரத்துலதான் UAE அதாவது யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்ல இருந்து ஒரு சார்ட்டர் பிளைட் வந்து இறங்குது. அந்த சார்ட்டர் பிளைட்ல ஒரு பார்சலும் வந்து இறங்குது. அவர் என்ன பண்றாருன்னா, மத்தது எல்லாத்தையும் செக் பண்ணி முடிச்சிடுறாரு. செக் பண்ணி முடிச்சிட்டு இந்த ஒரு பார்சலை மட்டும் அவரால் செக் பண்ண முடியல. அது ஏன் அப்படின்னா, அது பேர் வந்து டிப்ளமேட்டிக் பார்சல் அப்படின்னு சொல்லுவாங்க, டிப்ளமேட்டிக் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா, இப்ப வந்து US உடைய தூதரகம் வந்து நம்ம இந்தியாவில இருக்கு, சென்னையில வந்து US ஓட தூதரகம் இருக்கு அப்படின்னா, US இருந்து அந்த தூதரகத்துக்கு ஏதாச்சும் ஒரு பார்சல் அனுப்பினாங்க அப்படின்னா, நம்மளுடைய ஒபிஷியல்ஸ் அதாவது நம்மளோட கஸ்டம் ஒபிஷியல்ஸ்க்கு வந்து யாருக்குமே அதை ஓபன் பண்ணி பாக்குற ரைட் கிடையாது. இப்படியே பாக்கணும் அப்படின்னு நினைச்சாலுமே அதுக்கு வந்து பல விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே அதுக்கு இருக்கு. அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த சார்ட்டர் பிளைட்ல வந்து அந்த பார்சலை வந்து ஓபன் பண்ணாமலே வச்சிடுறாங்க. ஆனாலும் அந்த ஒபிஷியலுக்கு வந்து ஏதோ ஒண்ணு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. என்ன அப்படின்னா, மத்தது எல்லாத்தையுமே நம்ம கிளீன் செக் பண்ணிட்டோம், எதையும் ஒரு தடவை ஓபன் பண்ணி பாத்துட்டா முடிஞ்சிரும்ல அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. சோ அந்த நேரத்துலதான் வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு சில ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அது என்ன பண்ணணும் அப்படின்னா, அங்க UAE ஓட கவர்மெண்ட்டுக்கு வந்து அந்த எம்பசிக்கு வந்து கால் பண்ணணும். கால் பண்ணிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னு கேக்குறாங்க, உங்களதுல இருந்துதான் வந்து இந்த எம்பசிக்கு வந்து ஒரு பார்சல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க. கேக்குறதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க எந்த பார்சலும் அனுப்பல, அவங்களும் அங்கிருந்து வந்து எந்த பார்சலும் எங்களுக்கு அனுப்பல அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. சோ இவங்க வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு பார்சல் வந்திருக்கு, அது நீங்க வந்தீங்க அப்படின்னா உங்க முன்னாடி நாங்க ஓபன் பண்ணி செக் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அவங்களும் வர்றாங்க. வந்த உடனே அந்த பார்சலை வந்து ஓபன் பண்ணி பாக்குறாங்க. ஓபன் பண்ணி பார்த்த உடனே ஒரு பெரிய அதிர்ச்சி. என்ன அப்படின்னா, 30 கிலோ தங்கம் வந்து அதுல ஒளிஞ்சிருக்கு. அதாவது 15 கோடி மதிப்புள்ள தங்கம் வந்து அதுக்குள்ள வந்து அந்த பார்சலுக்குள்ள இருக்கு. ஆனா அந்த பார்சல் மேல என்ன எழுதிருக்கு அப்படின்னா, அந்த பிளம்பர்ஸ்க்கு தேவையான பொருள் எல்லாம் தான் அதுல இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த பார்சல் மேல எழுதிருக்காங்க. இந்த பேக்கேஜ் என்ன பண்றாங்கன்னா, ஏர்போர்ட்லயே 3-4 நாள் வரைக்கும் வச்சிருக்காங்க அந்த இன்வெஸ்டிகேஷனுக்காக. அந்த 3-4 நாள்க்குள்ள வந்து பயங்கர பிரஷர் பண்றாங்க அந்த ஏர்போர்ட்ல உள்ள ஒபிஷியல்ஸ்க்கு, எப்படியாச்சும் அந்த பேக்கேஜை வந்து வெளியே விட சொல்லி. இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்க ஆல்ரெடி பாத்துட்டாங்கல்ல கோல்டு இருக்கு அப்படின்றதுனால, அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒவ்வொருத்தவங்க கால் பண்றது எல்லாம் என்ன பண்றாங்கன்னா நோட் பண்ணி வைக்கிறாங்க. கடைசியில ஒருத்தவங்க கால் பண்றாங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஆள் அனுப்பி விடுறேன், அந்த ஆளுக்கு வந்து இந்த பேக்கேஜ் வந்து கொடுத்து அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்களும் என்ன பண்றாங்கன்னா, கேட்டுக்கிட்டு நோட் பண்ணி வச்சிடுறாங்க. வச்சிட்ட உடனே அதே மாதிரி அந்த ஆளும் வராங்க. ஆள் வந்த உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த ஒபிஷியல்ஸ் வந்து புடிச்சிடுறாங்க. அவர் பேரு தான் சரித். சரித் புடிச்சு என்ன பண்றாங்கன்னா, இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப கடுமையான இன்வெஸ்டிகேஷனாவே இருக்கு. அவர் என்ன பண்றாருன்னா, ஐயோ இதுக்கு நான் காரணம் இல்ல, இன்னொருத்தவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்றாரு. அந்த இன்னொருத்தவங்க தான் யாரு அப்படின்னா, ஸ்வப்னா சுரேஷ் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நான் கேதர் பண்ண ஆரம்பிக்கும் போது எனக்கு ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு. என்ன அப்படின்னா, இப்படி ஒரு ட்ராக் ரெக்கார்டு ஒரு லேடிக்கு இருக்க முடியுமா அப்படின்ற அளவுக்கு எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. இந்த கேஸ ஃபார்வர்ட் பண்ணி பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஸ்வப்னா சுரேஷ் யாரு அப்படின்னு தெரியணும். அப்பதான் இந்த கேஸ் வந்து கொஞ்சம் கூட விறுவிறுப்பா வந்து இருக்கும். ஸ்வப்னா சுரேஷ் இவங்க 2010 வரைக்கும் துபாயில செட்டில் ஆயிருந்திருக்காங்க. 2013 தான் என்ன பண்றாங்கன்னா, கேரளாக்கு வராங்க. கேரளாக்கு வந்த உடனே அவங்க கேரளா ஏர்போர்ட்ல தான் வந்து HR எக்ஸிகியூட்டிவா வந்து ஜாயின் பண்றாங்க. சரி, துபாய் ரிட்டர்ன், HR எக்ஸிகியூட்டிவ், ஏர்போர்ட்ல வேலை, இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களோட குவாலிபிகேஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அவங்க தம்பியை கேட்டா அவங்க 10th மேல படிச்சிருக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸை கேட்டா அவங்க 12th விட கொஞ்சம் கம்மியா தான் படிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ ஏறத்தாழ நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, அவங்க 10th-12th ஏதோ ஒண்ணு படிச்சிருப்பாங்க. உங்க டவுட் என்னன்னு எனக்கு தெரியுது. 10th இல்ல 12th வரைக்கும் படிச்சிருக்கிற ஒருத்தவங்களுக்கு ஏர்போர்ட்ல எப்படி வேலை கிடைச்சது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. எல்லாமே ஃபோர்ஜரி. அவங்கள்ட்ட வந்து ஹையர் எஜுகேஷன் படிச்ச மாதிரி எல்லாம் வந்து ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. சோ அதை வச்சுதான் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஏர்போர்ட்லயே சேர்ந்திருக்காங்க. போஜரி பண்ண டாக்குமெண்ட்ஸ் வச்சு ஏர்போர்ட்ல சேர்ந்திருக்காங்க அப்படின்னா, அப்ப இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணவங்க யாரா இருந்திருப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. போலி டாக்குமெண்ட்ஸ் தெரியாமலா வேலை கொடுத்திருப்பாங்க. சரி, வேலை கிடைச்சிருச்சு, அங்க போயும் அராஜகத்தை விடல. என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அங்க இருக்கிற ஒரு சீனியர் எக்ஸிகியூட்டிவ்க்கும் இவங்களுக்கும் அடிக்கடி முட்டிக்கிட்டே இருந்திருக்கு. இவங்க என்ன பண்ணிருக்காங்க, வெறுமனே இவங்க லேடி, அவங்க ஒரு மென், இது ஒரு காரணத்துக்கு வேண்டிய அவர் மேல என்ன பண்ணிருக்காங்கன்னா, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ் வந்து போட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாம 17 பேர் போகஸ் நேம்ஸ் வச்சுட்டு அவர் மேல ஃபைல் பண்ணிருக்காங்க கேசஸ் எல்லாமே.
இது என்ன பண்றாருன்னா, இந்த ஒரு ரீசன்ஸுக்கு வேண்டி அவர் வந்து வேலையை விட்டுட்டு அனுப்பிடுறாங்க. இந்த ஒரு கடுப்புல அவர் என்ன பண்றாருன்னா, வேலையை விட்டு வெளியே வந்த உடனே இவங்க மேலே கேஸ் போடுறாங்க. என்ன அப்படின்னா, போகஸ் நேம்ஸ் எல்லாம் வச்சு மட்டும்தான் என் மேல கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க, என் மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்ட்டு அவர் வந்து கேஸ் போடுறாரு. இதை அடுத்து அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, விசாரணை பண்றாங்க. விசாரணைக்கு அப்புறம் இவங்க அக்யூஸ்டுன்னு தெரிய வருது. இது தெரிஞ்ச பின்னாடியும் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க அரெஸ்டே பண்ணல. ஏன்னா அவங்க இருக்கிற இன்ஃபுளுன்ஸ் அந்த மாதிரி, அங்கிருந்து வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்துட்டு அடுத்து அவங்க எங்க ஜாயின் பண்றாங்க அப்படின்னா, 2016 வந்து UAE கான்சுலேட் ஆபீஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா, கேரளால ஸ்டார்ட் பண்றாங்க. அதுல இவங்களுக்கும் என்ன பண்றாங்கன்னா, ஒரு முக்கியமான பொசிஷன் வந்து அவங்களுக்கு கொடுக்கறாங்க. அது எதனுடைய அடிப்படையில கொடுக்கறாங்க அப்படின்னா, இவங்க வந்து அரப் கண்ட்ரில இருந்ததுக்காகவும் இவங்களால வந்து அரேபிக்கும் இங்கிலீஷும் சரளமா பேச முடியும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இவங்களுக்கு அந்த பொசிஷனை வந்து கொடுக்கறாங்க. அங்க போய் சும்மாவா இருப்பாங்க, அங்க இவங்களுக்கு வந்து வணக்கம் சொல்லல அப்படின்ற ஒரே காரணத்துக்காக எல்லாரோடையும் பிரச்சனை பண்றாங்க. யாரா இவங்க இவ்வளவு பிரச்சனை பண்றாங்க அப்படின்னுட்டு பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் கடுப்பாயிருக்காங்க. கடுப்பாயி இவங்க யாருன்னு தோண்ட ஆரம்பிச்சிருக்காங்க. தோண்ட ஆரம்பிக்கும் போதுதான் அந்த கேஸ் வந்து தெரிய வருது, அதாவது அந்த செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் கேஸ் வந்து தெரிய வருது. இவங்க கிரிமினல் அப்படின்னு ப்ரூவ் ஆயிருக்கிறதும் தெரிய வருது. இது ஒரு காரணம் காட்டி அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களை அங்கிருந்து வெளியேற்றுறாங்க. வெளியேற்றது மட்டும் இல்லாம அவங்க அங்க இருக்கும் போதே வந்து அவங்க வளர ஆரம்பிச்சுட்டாங்க. எப்படின்னா, அவங்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் வந்து வளர ஆரம்பிச்சிருச்சு. அவங்களோட ஸ்பேஸ் வந்து நேஷனல் லெவல்ல இல்லாம இன்டர்நேஷனல் லெவல்ல அவங்களோட ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து வளர்ந்துருது. அது மட்டும் இல்லாம ஹையர் ஆபீஷியல்ஸ் எல்லாமே வந்து இவங்க வீட்டுக்கு வந்து பார்ட்டி பண்ணிட்டு போற அளவுக்கு வந்து இவங்க வளர்ந்துட்டாங்க. இவங்களோட பார்ட்டிஸ்னால வேற லெவல்ல இருக்குமாம். இது வரைக்கும் கேரளால வந்து யாராலையும் அந்த அளவுக்கு பார்ட்டிஸ் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லப்படுது. சோ இதுலதான் வந்து அவங்களுடைய கொள்ளையெல்லாம் வந்து ஆரம்பிச்சிருக்கு. அங்கிருந்து வெளியே வந்துடுறாங்க. அங்கிருந்து வெளியே வந்த உடனே இவங்க எங்க போய் ஜாயின் பண்றாங்க அப்படின்னா, கேரளா ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன்ஃபிராஸ்ட்ரக்சர் லிமிடெட் அப்படின்ற ஐடி செக்டர், கேரளா கவர்மெண்டோட ஐடி செக்டர்லயே வந்து இவங்க பிசினஸ் டெவலப்மெண்ட் மேனேஜரா என்ன பண்றாங்கன்னா போய் ஜாயின் பண்றாங்க. ஜாயின் பண்ண கொஞ்ச நாள்ல என்ன பண்றாங்கன்னா, பயங்கர பெரிய பெரிய மீட்ஸ் எல்லாம் கொடுக்கறாங்க. அந்த மீட்ஸ்ல வந்து சிஎம் வராங்க, ஹையர் ஆபீஷியல்ஸ், ஐஏஎஸ் ஆபீசர்ஸ், இன்டர்நேஷனல் லெவல் பீப்புள் எல்லாரும் வந்து கலந்துக்கிறாங்க. அந்த அளவுக்கு இவங்களோட இன்ஃபுளுன்ஸ் வந்து அதிகமாயிட்டே போயிருக்கு. இது எல்லாமே பார்த்த உடனே, இந்த ட்ராக் ரெக்கார்டு எல்லாத்தையும் பார்த்த உடனே, இந்த கஸ்டம் ஆபீஷியல்ஸ் வந்து பயங்கரமா ஷாக் ஆயிட்டாங்க. நம்ப முடியாம சரித்தை பிடிக்கும் போது ஸ்வப்ன சுரேஷ் தான் வந்து இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லும் போது, இவங்க யாருமே அந்த அளவுக்கு சீரியஸா எடுக்கல. சரி, அவங்கள கூப்பிட்டு ஒரு சின்ன இன்வெஸ்டிகேஷன் மட்டும் பண்ணலாம், ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குமான்னு பாக்கலாம் அப்படின்னு தான் யோசிச்சாங்க. ஆனா இவங்க ட்ராக் ரெக்கார்டை பார்த்த உடனே கண்டிப்பா இவங்களை எப்படியாவது பிடிச்சிடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. முடிவு பண்ணிட்டு அவங்க கேரளால தான் இருக்க வாய்ப்பு இருக்கு, ஏன்னா வந்து இது லாக்டவுன் அப்படின்றதுனால இவங்களால கேரளா விட்டு வெளியே போயிருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கேரளாக்குள்ளேயே தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்களோட போன் கால்ஸ் எல்லாம் ட்ரேஸ் பண்றாங்க. போன் கால்ஸ் ட்ரேஸ் பண்ணும் போது இவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, இவங்க பெங்களூர்ல இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இது அடுத்த புது என்ன அப்படின்னா, ட்ரிபிள் லாக்டவுன் இருக்கிற கேரளால வந்து இவங்க எப்படி கேரளால இருந்து பெங்களூருக்கு தப்பிச்சு போயிருப்பாங்க அப்படின்றது இன்னொரு புது. ஏன்னா இவ்வளவு லாக்டவுன், இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருந்திருக்காங்க. இந்த விஷயம் வந்து ஆல்ரெடி சரித்தை அரெஸ்ட் பண்ணும் போதே வந்து இவங்களை அடுத்து அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். இத்தனை போலீஸ் ஆபீஷியல்ஸ், இவ்வளவு டோல்கேட்ஸ் எல்லாம் ரீச் பண்ணி அவங்க எப்படி பெங்களூர் வந்து சேர்ந்தாங்க அப்படின்றது அடுத்த புதிர். சரி, பெங்களூர் வந்து சேர்ந்துட்டாங்க. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்க ஒரு நாளுக்கு ஒரு ஹோட்டல்ல வந்து தங்கியிருக்காங்க, வேற வேற ஹோட்டல்ல மாறி மாறி தங்கியிருக்காங்க. தங்கியிருக்கும் போது கடைசியா என்ன பண்றாங்கன்னா, சண்டே வந்து கோரமங்கலால இருக்கிற ஹோட்டல், அதாவது பெங்களூர்ல கோரமங்கலா அப்படின்னு ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துலதான் வந்து இவங்களை அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணி கொச்சிக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க வந்து வேற ஸ்டேட்ல இருந்து கேரளாக்கு வர்றதுனால இவங்களை வந்து கோவிட் கேர் சென்டர்ல வந்து வச்சு டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்றாங்க. டிசைட் பண்ணிட்டு இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, பெயிலுக்கும் அப்ளை பண்றாங்க. அந்த பெயில என்ன சொல்றாங்கன்னா, எனக்கும் எதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, ஒரு அப்பாவைய வந்து இதுல மாட்டி விடாதீங்க, இதுக்கு வந்து கவுன்சிலேட் தான் எல்லாமே காரணம், அவங்க சொன்னதுனாலதான் நான் வந்து இவங்களுக்கு கால் பண்ணதே, எனக்கும் எதுக்கும் சம்பந்தமே இல்ல அப்படின்னு சொல்லி பெயில் கேட்டிருக்காங்க. இந்த கேஸ வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் யாருக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுது அப்படின்னா, நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, அதாவது NIA, இவங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா இந்த கேஸ ஹேண்ட் ஓவர் பண்றாங்க. ஏன்னா இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ராப்ளம் இல்ல, ஒரு எம்பசியோட ப்ராப்ளம் அப்படின்றதுனால இதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் NIA அப்படின்ற ஒரு ஏஜென்சிக்கு வந்து கொடுத்திருக்காங்க. இதுக்கப்புறம் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன்ல தான் வந்து அடுத்தடுத்து என்ன வரும் அப்படின்றத தெரியும். இந்த கேஸ் வந்து இதோட முடியல, இன்னும் ஃபர்தரா நிறைய விஷயங்கள் நடக்க போகுது, அதை நம்ம சேனல்லையும் டிஸ்கஸ் பண்ண போறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே போல நம்ம சேனல் தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா, மறக்காம சேனல போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது பக்கத்துல இருக்கிற சின்ன பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். பாய், கீப் ஸ்மைலிங்.